வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்டில இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலிருந்து டாக்டர் தேவி சரவணியா நமக்கு இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். சளி தொந்தரவு அப்படின்றது வந்துட்டு சீசனல் டிசீஸ், இந்த சீசனுக்கு கண்டிப்பா எல்லாருக்குமே வரும். ஒரு முறையா சளி ஒரு வருடத்துக்கு ஒரு முறை வரது வந்துட்டு ஒரு சாதாரணமான விஷயமா இருக்கு. பட் ஆஃப்டர் கோவிட் நார்மலான கோல்டு இருந்தாலுமே எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்குன்னு சொல்லலாம். திரும்ப லாக்டவுன்லாம் இன்க்ரீஸ் ஆகும் போது நார்மல் கோல்டு கூட உடனடியாக ஏதாவது தீர்வுகள் இருந்தால் நம்ம டக்குன்னு செஞ்சு சரி பண்ணிக்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் தான் எல்லார் மத்தியிலுமே இருக்கு. இந்த சளி தொந்தரவுன்றது யாருக்கு ரெக்கரண்டா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, எத்தனை நாளுக்கு ஒரு முறை நம்ம அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், இல்லை ஒரு கஷாயம் குடிக்கிறதா இருந்தால் கூட வந்துட்டு எத்தனை முறை எடுத்துக்கலாம், அதை பத்தி சொல்லுங்க. ஓகே, இப்போ இந்த சளி தொந்தரவு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ இந்த கிளைமேட்டு எல்லாத்தையும் நம்மளுக்கு வச்சு பார்க்குறோம் அப்படின்னா அடிக்கடி அந்த தொந்தரவுகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. அதே மாதிரி மெயினாக அந்த சளி தொந்தரவு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கேட்டகரி ஆஃப் பீப்புளையும் வந்து பாதிக்கிற மாதிரி இருக்கு. இது நார்மலாக நம்மளோட உடம்புல வந்து இம்யூனிட்டி வந்து குறைவு ஏற்பட்டுருச்சு அப்படின்னாவே உடனே நம்மளுக்கு சளி பிடிக்க ஆரம்பிச்சிடும். உடம்புல நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செரிமானம் மந்தப்பட்டு குடல் சுரப்பிகள் அதோடைய ஃபங்க்ஷன் எல்லாம் நம்மளுக்கு குறைஞ்சி போய் சரியான அளவு வயிற்றுல நம்மளுக்கு ஹீட் இல்லை, சரியான டைஜஷன் ஆகலை அப்படின்னா அந்த மந்தம் பிடிச்சி மந்தம் கனமாக மாறி கனம் வந்து நம்மளுக்கு சளியாக மாறி நம்மளுக்கு சளி பிடிக்க ஆரம்பிச்சிடும். சரியாக தூக்கம் இல்லை அப்படின்னா சளி பிடிக்க ஆரம்பிச்சிடும். திடீர்னு குளிர்ச்சியான பொருட்கள் இல்லாட்டி குளிர்ச்சியான உணவு பண்டங்கள் ஏதாவது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் சளி பிடிக்க ஆரம்பிச்சிடும். வெயிலில் திரிஞ்சிட்டு இருப்போம், நல்ல வேர்த்து வேர்த்து தலைக்குள்ள நீர் இறங்கிருச்சு அப்படின்னாலும் சளி பிடிச்சிக்கும். இந்த மாதிரி சளி பிடிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வயது வரம்பு இல்லாமல் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து குழந்தை பிள்ளைங்க சைல்டுஹுட் இந்த மாசக்கணக்கு பிள்ளைங்கள்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள்டருந்து வயது முதிர்ந்தவர்கள் வரைக்கும் நம்மளுக்கு இந்த சளி வந்து சர்வசாதாரணமாக நம்மளுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருது. நார்மலாக இந்த சளி வந்து நம்மளுக்கு பிடிச்சது அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு நார்மலாக சராசரியாக ஒரு நார்மலான மனுஷனுக்கு இம்யூனிட்டி எல்லாமே அவங்களுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு சில பேர்த்துக்கு சளி வந்து அந்த அளவுக்கு பிடிக்காது. வருஷத்தில் ஒரு தடவையோ இல்லை ரெண்டு தடவையோ பிடிச்சிட்டு ரெண்டு மூணு நாளில் சரியாகி கிளியர் ஆகி போயிடும். ஒரு தும்மல் தும்புவாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லாட்டி ரெண்டு தடவை ஒரு தும்மல் மாதிரி தும்புவாங்க, டஸ்ட் ஏதாவது உள்ளே போயிடுச்சு அப்படின்னா அது மாதிரி இருக்குது. நார்மலான ஒரு உடம்பு நம்மளுக்கு ஏதாவது ஒரு டஸ்ட் பார்ட்டிகல்ஸோ இல்லை மைக்ரோ ஆர்கானிசம்ஸோ நம்மளுடைய நாசல் பகுதிகளுக்குள்ளேயோ இல்லை வாய்க்குள்ளேயோ நம்மளுக்கு நுழைஞ்சு உள்ளே போகும்போது நம்ம இம்யூன் சிஸ்டம் ஃபுல்லாக நம்மளுக்கு அது வந்து திரண்டு வந்து அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸை டெஸ்ட்ராய் பண்ணி அதை வெளியேற்றி விட்டுரும். ரிஃப்ளெக்ஸ் மூலமாகவோ இல்லை சளி தொந்தரவு மூலமாகவோ நம்மளுக்கு இமீடியட்டாக நம்மளுக்கு வெளியேற்றி விட்டுரும். இது வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாளில் நம்மளுக்கு சரியாகி வந்துடும். அந்த மாதிரி இல்லாமல் சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இம்யூனிட்டி வந்து ரொம்ப குறைவாக இருந்து சளி பிடிச்சது அப்படின்னா நாள் கணக்காக இருந்துகிட்டே இருக்கும், சில பேர்த்துக்கு மாதக்கணக்காக இருந்துகிட்டே இருக்கும், அதுக்கப்புறம் சரியாகி வரும். இந்த செகண்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புள் வந்து இப்படி இருப்பாங்க, பத்து நாள் பதினஞ்சு நாள் வந்து சளி இருந்துக்கிட்டே இருக்கும், ஏதாவது மருந்துகள் எடுப்பாங்க, எடுத்து அதுக்கப்புறம் வந்து இம்யூனிட்டியை நல்லா ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த சளியை வந்து வெளியேற்றுவாங்க. ஒரு சில பேர்த்துக்கு இந்த மாதிரி இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு மாதக்கணக்காக சளி வந்து இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மாதத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை சளி பிடிச்சிட்டே இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு வருஷம் ஃபுல்லாக சளி இருந்துக்கிட்டே இருக்கும், நுரையீரலில் வந்து சளி வந்து உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்கும், ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும், எந்நேரமும் காரி காரி துப்பிகிட்டே இருப்பாங்க, எந்நேரமும் அவங்களுக்கு சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் ஏற்பட்டு இருக்கும். சில பேர்த்துக்கு வந்து வருஷம் முழுக்க வந்து வீசிங் தொந்தரவு, ஆஸ்மா, மூச்சு வந்து திணறி திணறி இழுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். டெய்லி இன்ஹேலர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இந்த சளி பிடிச்சது அப்படின்னா ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி வேறுபட்டு இருக்கும், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்களுடைய இம்யூனிட்டியை பொறுத்து அவங்களுடைய உடல் வாகை பொறுத்து அது வந்து நம்மளுக்கு வேரியேஷன்ஸ் வந்து இருக்கும். இப்போது இந்த சளி நம்மளுக்கு வந்து பிடிச்சிருச்சு அப்படின்னா என்னென்ன பண்ணும் சளி வந்து இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து சளி வர்றதுக்கு முன்னாடியே நம்ம இப்போ சளி வந்து நெஞ்சு சளி கெட்டு சளி எல்லாமே வந்து போக போக அந்த இன்ஃபெக்ஷன் வந்து மூணாவது நாள் நாலாவது நாள் அஞ்சாவது நாள் தாண்ட தாண்டதானே நம்மளுக்கு ஜாஸ்தியாக இருக்குது. ஃபஸ்ட்டு டேவே சளி வர்றதுக்கு முன்னாடி நாளே சளி நம்மளுக்கு பிடிக்க போகுது அப்படின்னு நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபஸ்ட் எய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை வர விடாமையே நம்ம தடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம ரெகுலராக பண்ண பண்ண ஒரு ஒரு ஸ்டேஜில் நம்மளுக்கு இம்யூனிட்டியாக நம்மளுக்கு பூஸ்டப் ஆயிரும். ஃபஸ்ட்டு சளி வர்றதுக்கு முன்னாடி நாள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேர்த்துக்கு வந்து ஒரு மாதிரி தொண்டை சில பேர்த்துக்கு வந்து கரகரன்னு ஒரு மாதிரி தொண்டை கட்டுற மாதிரி இருக்கும். அந்த டைமே ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஏதாவது நம்ம மூலிகை மருந்துகள் எடுத்து அதை சரி பண்ண பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா
அடுத்து வந்து சில பேர்த்துக்கு வந்து இந்த சைனசைட்டஸு ஆஸ்மா பிரச்சனை இந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாமே இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே சைனசைட்டஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு மெயினாக வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா முதல் நாள் பார்த்தீங்க அப்படின்னா மூக்கு ஒரு மாதிரி அரிக்க ஆரம்பிக்கும், மூக்கு நம நமன்னு ஏற்படுற மாதிரி இருக்கும், வாய்க்குள்ள அந்த உள்நாக்கு பகுதிகளில் சில பேர்த்துக்கு அரிக்க ஆரம்பிக்கும், சில பேர்த்துக்கு காது அடைக்கும், சில பேர்த்துக்கு காதுக்குள்ளே அரிக்க ஆரம்பிக்கும், அந்த கண்ணத்து குழிகளில் கண்ணுக்கு கீழே இங்கெல்லாம் வந்து சில பேர்த்துக்கு வந்து லைட்டாக வந்து இச்சிங் மாதிரி லைட்டாக வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி சில பேர்த்துக்கு இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்து அடுத்த நாள் பார்த்திங்க அப்படின்னா உடனே சளி பிடிக்க ஆரம்பிச்சிடும். சில பேர்த்துக்கு உடல் அசதி, ஏதோ ஒரு அடித்து போட்ட மாதிரி ஒரு டயர்ட்னஸ் வந்து சில பேர்த்துக்கு இருக்கும். அது அந்த சளினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். இந்த மாதிரி டயர்ட்னஸ் வந்து இருந்தது அப்படின்னா நாளைக்கே வந்து நம்மளுக்கு சளியோ இல்லை காய்ச்சலோ ஏதோ வர மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி அவங்களே உணர்ந்துருவாங்க. அதே மாதிரி சில பேர்த்துக்கு சளி பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வகையான ஒரு பாடி பெயின் வந்திருக்கும். எப்படி நம்மளுக்கு ஃபீவர் வரப்போகுது அப்படின்னா ஒரு உடல் அசதி, உடல் சோர்வு, பாடி பெயின்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி நம்மளுக்கு சளி பிடிக்கிறதுக்கு முன்னாடியும் நம்மளுக்கு ஒரு மாதிரி டல்லாக ஆரம்பிக்கும். சில பேர்த்துக்கு சளி வந்து பிடிக்க போகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தும்மல் வந்து ரொம்ப அதிகமான அளவு இருக்கும். தும்மல் ஒன்று ரெண்டு தும்மல் சில பேர்த்துக்கு இருக்கும், சில பேர்த்துக்கு கண்டினியூஸாக தும்மல் வந்து அதிகமாக இருக்கும். சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கும் வந்து சிம்டம்ஸ் வந்து டெய்லி வந்து அவங்களுக்கு குறிகுணங்கள் வந்து தும்மலாகவே இருந்துகிட்ருக்கும். ஆனால் இப்போ சளி பிடிக்க போகுது, திடீர்னு சளி பிடிக்க போகுது அப்படின்னு இருக்கவங்களுக்கும் ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து தும்மல் ஸ்டார்ட் ஆகும். தும்மல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னாவே கண்டிப்பாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இது நார்மலாக இருக்கக்கூடியவங்களுக்கு தும்மல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னாவே சளி நல்லா சிவியராக பிடிக்க போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுட்டு அன்னைக்கே நம்ம கரெக்டாக வைத்தியம் பார்த்தோம் அப்படின்னா நல்லா இம்யூனிட்டியை ஃபஸ்ட்டே பூஸ்டப் பண்ணி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா வைரஸ் கிருமிகள் எல்லாமே கொஞ்சமாக இருக்கும் போதே நம்ம இம்யூனிட்டி நல்லா அழிச்சு அதை வெளியேற்றி தள்ளிடும். அது இல்லாமல் நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம், நல்ல சளி நல்லா உள்ளுக்குள்ளே சேர்ந்து கட்டி நுரையீரலுக்குள்ளே ஃபுல்லாக கட்டி பிடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறமா வந்து நம்ம வெளியேற்ற ட்ரை பண்ணிட்டு உட்காந்துருப்போம். அதுக்கப்புறம் நம்ம ஆன்டிபயோட்டிக்கை போட்டு சப்ரஸ் பண்ணுவோம். அது என்ன பண்ணும், நுரையீரலுக்குள்ளே போய் எப்படி கட்டி மாதிரி அப்படி சேர்ந்து இறுகி நாறு மாதிரி ஆயிக்கும். அப்புறம் நம்மளுக்கு வரட்டெலுமல் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நெஞ்சு சளி மார்ச்சளி வந்து கட்டி கட்டியாக வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் சளி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு தண்ணி மாதிரி தான் இருக்கும், ஒரு நீர் மாதிரி தான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வெளியேற ஆரம்பிக்கும். ரெண்டாவது நாள் மூணாவது நாள் நாலாவது நாள் தாண்டி தான் அந்த சளி வந்து கெட்டிப்பட ஆரம்பிக்கும். அதனுடைய வீரியம் வந்து அதிகம் ஆக ஆக தான் அது வந்து கெட்டிப்பட ஆரம்பிக்கும். சளி பழுத்த ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மஞ்சள் நிறமாக இல்லாட்டி லைட் க்ரீன் கலரில் நம்மளுக்கு அந்த சளி வந்து நம்மளுக்கு காணப்படும். இதுதான் வந்து நம்மளுக்கு முத்தின ஸ்டேஜ். முத்தி திரும்ப அதுக்கப்புறம் சளி வந்து சரியாகிறதுக்கு அது சரியாகிற ஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா திரும்ப அந்த மியூக்கஸ் எல்லாமே ஒயிட் கலரில் மாறி திரும்ப அந்த மியூக்கஸ் நீர் மாறி மாறி திரும்ப அந்த நீர் வந்து நம்மளுக்கு ஸ்டாப் ஆகும். இந்த மாதிரி தான் சளி வந்து நம்மளுக்கு சரியாகி வரும். இது வந்து சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அஞ்சு நாள் சில பேர்த்துக்கு எடுக்கும், சில பேர்த்துக்கு ஏழு நாள் எடுக்கும், சில பேர்த்துக்கு ஒரு மாதம் எடுக்கும், சில பேர்த்துக்கு ஒரு வருஷம் டைம் ஆனாலும் அந்த கட்டி சளி நெஞ்சுக்குள்ளேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் நம்ம சளி. சளி தான் வந்து நம்மளுக்கு அடுத்து அலர்ஜியாக மாறும். இந்த அலர்ஜி தான் நம்மளுக்கு வந்து ஆஸ்மாவாகவும் சைனசைட்டிஸாகவும் நம்மளுக்கு மாறும். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா மூலிகை மருந்துகள் வச்சு நம்ம 100% நம்ம சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். சளி ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா இம்யூனிட்டியை நல்லா உயர்த்தி கொண்டு வந்து செரிமான உறுப்புகளை நம்ம நல்லா சீர் செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா அடுத்து சளியை வந்து நம்ம ஈஸியாக நம்ம சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். ரெண்டு நாள் மூணு நாளில் சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக வரவிடாமல் பார்த்துக்கிறதுக்கும் நம்ம இம்யூனிட்டியை நல்லா பூஸ்டப் பண்ணி வச்சுக்கலாம். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, இங்க இருந்து கூப்பிடுறீங்க? விமலா, பாண்டிச்சேரில இருந்து. ஓகே விமலாமா, இது யாருக்கான கேள்வி? என் பொண்ணுக்காக கேக்குறேன் மேம். உங்க வயசு என்னமா? 12. பேசலாமா, டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க, உங்களோட கேள்வி என்ன? அம்மா வணக்கம். வணக்கம் மேம். சொல்லுங்கம்மா. பாண்டிச்சேரில இருந்து விமலா பேசுறேன். சரி, என் பொண்ணுக்கு 12 ஆகுது. ஓடி விளையாடும் போது இந்த தச பிடிப்பு மாதிரி பிடிச்சிக்குது, காலில் கையில எல்லாம் பிடிச்சிக்குது, ரொம்ப வலிக்குதுன்னு அழறாது. சரி, ஓகே. தசப்பிடிப்பு மாதிரி இருக்கு, குறக்கழிச்சிட்டு போற மாதிரி வலி இருக்கா? ஒரு மாதிரி பிடிச்சி இழுத்த மாதிரி, அதாவது இந்த கெண்டக்கால் சத கையில சத இருக்கிற இடத்துல பிடிச்ச மாதிரி வலிக்குதுன்னு சொல்லிட்டு அழுறா. சரி, ஓகே. இது ஒண்ணுமே கிடையாது, சத்து குறைபாடுதான். சரியா, ரொம்ப உடம்பு வீக்காக இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது நிறைய பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 30-40 அந்த மாதிரி ஏஜ் தாண்ட தாண்ட இதை நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க.
கை கால் அந்த கெண்டைக்கால் சதை பிடிச்சி இழுக்குது, ராத்திரி வந்து நரம்பு பிடிச்சி இழுத்த மாதிரி எனக்கு பண்ணுது. அந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா விரல் அப்படி இழுத்துட்டு போகுது, விரல் வந்து இன்னொரு விரலுக்கு மேலே ஏறுது அப்படின்லாம் நிறையா பேர் வந்து சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அதிகமான குளிர்ச்சியை வந்து நம்ம உடம்புனால தாங்கிக்க முடியல. அதே மாதிரி ஏன் தாங்கிக்க முடியல அப்படின்னா, சத்து குறைபாடு. சுத்தமாக மசில்ஸுக்கும் அதே மாதிரி எலும்புகளுக்கு நரம்புகளுக்கெல்லாம் ரத்தோட்டம் சரிவர இல்லை, சத்து வந்து சரியாக போய் சேரலை. அதனால தான் அந்த மாதிரி கிராம்ப்ஸு, கை கால் இழுத்துட்டு போகிறது, இது எல்லாமே நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. கை கால் இழுத்துட்டு போகிறதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு பக்கவாதம் அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நம்மளுக்கு இழுத்துட்டு போகும். அதெல்லாமே பிரெயினில் ரத்தம் அடைப்பு வந்து ஏற்படுறதுனால இருக்கும். இது வந்து சாதாரணமாக சும்மா லைட்டாக நம்மளுக்கு சத்து குறைபாடு இருக்கிறதுனால நம்மளுக்கு மசில்ஸ்க்கு போகக்கூடிய பிளட்டு, அதே மாதிரி நம்மளுடைய போன்ஸ்க்கு அந்த பகுதிகளில் லிகமெண்ட்ஸ்க்கு இதுக்கெல்லாம் நம்மளுக்கு போகக்கூடிய அந்த பிளட்டு வந்து நம்மளுக்கு குறைவு ஏற்படும், சத்து சரியாக போய் கிடைக்காது. மசில்ஸுக்கு தேவையான அந்த கால்சியம் சத்து, ஃபாஸ்பரஸ் சத்து, மெக்னீஷியம் சத்து, மேங்கனீஸ் சத்து, ஜிங்க்கு, இது எல்லாமே நம்மளுக்கு மசில்ஸ்க்கு வந்து சுருங்கி விரிகிறதுக்கு, அது நல்லா வளர்ச்சி அடைகிறதுக்கு இது எல்லாமே நம்மளுக்கு தேவை. ஆனால் அது சரியான அளவில் நம்மளுக்கு இந்த மைக்ரோ விட்டமின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விட்டமின் சத்து, இந்த மினரல்ஸ் சத்து, இது எல்லாமே நம்மளுக்கு சரிவர நம்மளுக்கு ஊட்டச்சத்துக்கள் நம்மளுக்கு வரலை, கிடைக்கல. நம்ம ஃபுட்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கல, பற்றாக்குறை நம்மளுக்கு ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கெண்டைக்கால் சதை வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி நம்மளுக்கு பிடிச்சிட்டு வலிக்கும், கிராம்ஸ் ஏற்பட்டு வலிக்கும், நரம்பு கை கால் விரல் எல்லாமே நம்மளுக்கு இழுத்துட்டு வலி வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அது இழுக்கும்போது இழுக்கிறதோட விடாது, ஒரு தாங்க முடியாத ஒரு வலியை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி விட்டுரும். அந்த டைம் வந்து ஏதாவது தைலத்தை போட்டு தேய்ச்சி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டால் சரியாகும், இல்லாட்டி கொஞ்ச நேரம் நடந்தோன்னா நம்மளுக்கு நல்லா பிளட் சர்க்குலேஷன் நல்லா சீராக பாய சீராக நம்மளுக்கு போக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த வலி வந்து நம்மளுக்கு விட்டுரும், தானாகவே நம்மளுக்கு அந்த வலி விட்டுரும். இது வந்து சத்து குறைபாடு தான். நல்லா கீரைகள், காய்கறிகள், ஃப்ரூட்ஸு எதுவுமே நல்லா கழிவு இல்லாமல் ஃபஸ்ட்டு நல்லா எடுத்துக்க சொல்லுங்கள். இப்போ சின்ன வயசு தானே, நல்லா ஓடி ஆடி விளாடுற வயசு தான், எதை போட்டாலும் நல்லா செரிமானம் ஆகி நம்மளுக்கு வந்துடும். அதனால் ஃபுட்டு வந்து நல்லா நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸு எதுவுமே கழிவு இல்லாமல் சாப்பிட சொல்லுங்கள். ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிறதன் மூலமாக தான் நம்மளுக்கு வந்து இந்த எசென்ஷியல் விட்டமின்ஸ் சத்து, மினரல்ஸ் சத்து, இது எல்லாமே நம்மளுக்கு மைக்ரோ விட்டமின்ஸ், மைக்ரோ மினரல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இதிலிருந்து தான் நம்மளுக்கு கிடைக்கும். வெஜிடபிள்ஸ் இதிலிருந்து தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் அதை வந்து நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எங்களோட மருத்துவமனையில் சத்துக்காக நல்லா எனர்ஜிக்கு வந்து பூஸ்டப் பண்ணி கொடுக்குற மாதிரியான மூலிகை மருந்துகளும் இருக்குது. தொடர்ந்து 1 or 2 months எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ஸ்ட்ரென்த் நல்லா கிடைக்கும். ஸ்ட்ரென்த் கிடைச்சதுனாவே இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே நம்மளுக்கு ஏற்படாமல் இருக்கும். இது ஈஸியாக சரி பண்ணிடலாம், பெருசாக பயப்படுற அளவுக்கு ஒன்றும் கிடையாது, நல்லா சாப்பிட்டாவே சரியாயிடும். ஓகே, நன்றி மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? என் பேர் முகமது அனிபாமா. எங்கிருந்து கூப்பிடுறீங்க சார்? நான் திண்டுக்கல்ல இருந்து பேசுறேன். ஓகே, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. சளி பிடிச்சி சளி வெளிய வந்தா அந்த சளி வரையில லேசா லைட்டா ரத்தம் வர மாதிரி வருதுமா? மூக்கு வழியா இருந்து வருதா இல்ல வாய் வழியா இருந்து வருதா? இருமுனா இருமுனா இருமுனா. சரி ஓகே, இருமுனா வருது. சளி எவ்வளவு நாளா இருக்கு? சளி வந்து இப்போ 10-20 நாளா இருக்கு மேடம். 20 days or 25 days. சரி, அதனால வந்து உள்ள இருக்கு, நம்மளால நடக்க முடியல, கொஞ்சம் நைட்டு தூக்கம் சுத்தமா தூக்கம் வர மாட்டேங்குது. நான் எவ்வளவு படி தூங்கினாலும் 1 மணிக்கு பல தூங்கினாலும் தூங்க முடியல மேடம். வயசு எவ்வளவு ஆகுது சொன்னீங்க? 59 மேடம். சரி ஓகே, சரி ஓகே. வேற எதுவும் பிரச்சனை இருக்கா? என்ன மேடம், வேற எதுவும் பிரச்சனை இருக்கா? வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம். மோஷன் நல்லா போயிருதா? மோஷன் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கா?
அது கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு கூட. ஏன்னா தூக்கம் சரியா இல்லனாவே அது வந்துரும், அந்த பிரச்சனை எல்லாம் வந்துரும். ஆமா, யூரின் எல்லாம் நல்லா போகுதா? கஷ்டமா இருக்கு, மலவலியே வரையும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, ஓகே. சுகர் பிரஷர் எதுவும் கூட சேர்ந்து இருக்கா? சுகர் லைட்டா கொஞ்சம் கூட இருக்கு, ரொம்ப இல்ல. பிரஷர் நார்மலா தான் இருக்கு. சரி, ஓகே. சுகர் இருக்கிறதுனால தான் லைட்டா கை மரத்து போகுது, சரியா? கால் பெருவரல், கால் பெருவரல் இருக்குல்ல, அங்கேயும் மரத்து போகுதா? அந்த வரல தான் மரத்து போகுது, வேற ஒண்ணும். அதான் சுகர்னால தான் லைட்டா அதெல்லாம் மரத்து போயிருக்கும், சரியா? இப்போ சளி இருக்கு அப்படின்னா, வாலண்டியரா இருமி எடுத்தாலோ, நுரையீரலுக்குள்ள சளி இருந்து இருமல் வந்துச்சு அப்படின்னாவோ, ஏன் சளியில வந்து பிளட் ஸ்டெயின் கலந்து வருது அப்படின்னா, அது வந்து உள்ளுக்குள்ளெல்லாம் வந்து சளியிலலாம் போ, சளியில தானா வந்து பிளட்லாம் வந்து இதாகாது. நுரையீரலுக்குள்ளெல்லாம் வந்து பிளட்டு கசிவு அந்த மாதிரிலாம் இருந்து அது வெளியே வரும் அப்படின்லாம் நினச்சி நம்ம இவ்வளோ தூரம் நம்ம நினச்சலாம் நம்ம பயந்துக்கவே வேண்டிய அவசியம் கிடையாது. சளி இருமல், நீங்களா இருமி எடுக்கிறீங்க இல்லையா, அப்படி இருமுறப்போ அந்த ப்ரெஷர் கொடுக்குறப்போ இந்த தொண்டை பகுதியிலையும் இந்த உணவு குழாய், அதே மாதிரி இந்த சுவாச குழாய், அந்த மாதிரி குழாய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குழாயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிளட் வெசல்ஸ் இருக்கும். மெயினாக வந்து சளி வந்து சுவாச குழாயிலேருந்து வெளியே வர்றப்போ நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக தான் நம்மளுக்கு வரும், அது பிளட் ஸ்டெயின் இல்லாமல் தான் வரும். மோஸ்ட் ப்ராப்ளி மேஜராக வந்து இந்த தொண்டில், இந்த நாசோ ஃபாரிங்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த தொண்டை பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சளியை வந்து காரி உமிழ்ந்து வெளியே இருமி எடுக்கிறாங்க இல்லையா, அந்த டைம் வந்து அங்கே நம்ம எல்லா உறுப்புகள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா சுற்றி நம்மளுக்கு நெட்ஒர்க் மாதிரி நம்மளுக்கு இரத்த நாளங்கள் நம்மளுக்கு சுற்றி அமைஞ்சிருக்கும். அந்த இரத்த நாளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன இரத்த நாளங்கள்லேருந்து நம்மளுக்கு பெரிய இரத்த நாளங்கள் வரைக்கும் நம்மளுக்கு இருக்கும். இந்த மாதிரி எல்லா உறுப்புகளையும் லாஸ்ட்டாக எண்ட் ஸ்டேஜில் கொண்டு போய் முடியக்கூடியது வந்து ரொம்ப மைன்யூட்டாக சின்ன சின்ன இரத்த நாளங்களாக இருக்கும், பொடி பொடியாக நூல் மாதிரி இரத்த நாளங்கள் இருக்கும். அது என்ன பண்ணும், அது ஒரு நம்ம ஒரு ரிப்பீட்டடாக ஒரு நாலஞ்சு இருமல் இருமணும் அப்படின்னாவே அது ஈஸியாக நம்மளுக்கு ரப்சர் ஆக ஆரம்பிச்சிடும். அது வந்து நம்மளுக்கு ரப்சர் ஆகிடுச்சு அப்படின்னா தான் லைட்டாக அதுலேருந்து லீக் ஆகக்கூடிய அந்த பிளட்டு வந்து சளியோட நம்மளுக்கு மிக்ஸ் ஆகி அந்த சளியில் வந்து நம்மளுக்கு பிளட் ஸ்டெயின் பட்டு நம்மளுக்கு அது கலந்து நம்மளுக்கு அந்த சளி வந்து நம்மளுக்கு வெளிப்படுது. இதில் நம்ம பயந்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இது லைட்டாக நம்மளுக்கு வந்து லைட்டாக சளி பிடிக்கிறப்போ அந்த இரிட்டேஷன்ஸ்னால நம்மளுக்கு பிளட் ஸ்டெயின் ஏற்பட்டு சளி வந்து ரத்தத்தோட வெளிப்படுது, அவ்வளோதான். இதுக்கு சாதாரணமாக நம்ம கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காய் இந்த இது மூணு தோல் எடுத்துட்டு கொட்டையை நீக்கிட்டு நல்லா பவுடர் மாதிரி நல்லா பண், அந்த காய வச்சதை எடுத்து சரிசம அளவு எடுத்துக்கணும், நல்லா பவுடர் மாதிரி நல்லா பண்ணி அதை சளிச்சு எடுத்து வச்சுட்டு அதை வந்து சுடு தண்ணியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஹாட் வாட்டர் லைட்டாக வெது வெதுப்பான ஹாட் வாட்டரில் அதை மிக்ஸ் பண்ணி அதை வந்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு இந்த த்ரோட்லேருந்து வரக்கூடிய அந்த பிளட்டு கசிகிறது எல்லாம் நம்மளுக்கு சரியாயிரும், அந்த இரத்த நாளங்கள்லாம் நம்மளுக்கு சுருங்கிடும். சுருங்கி நார்மலாக நம்மளுக்கு ஹீல் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்தடுத்து நம்மளுக்கு சளி வந்து நம்மளுக்கு வெளிப்படுறப்போ நம்மளுக்கு பிளட் வந்து நம்மளுக்கு ஏற்படாது. அதே மாதிரி சளி, நெஞ்சு சளி நம்மளுக்கு சரியாகிறதுக்கும் நம்ம மருந்துகள் வந்து எடுக்கணும். எடுத்தால் தான் சளி வந்து நல்லா மோஷன் வழியாக நம்மளுக்கு வெளியேறும். சளி இருந்துச்சு அப்படின்னாவே மலச்சிக்கல் நல்லா சிவியராக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த சொன்ன பவுடரை வந்து சாப்பிட்றப்போ தொண்டை புண்ணும் சரியாகும், மலமும் நல்லா ஃப்ரீயாக நம்மளுக்கு வெளிப்பட்டு வர ஆரம்பிக்கும். அதையும் மீறி மலச்சிக்கல் இருக்குது, அதையும் மீறி சளி வந்து இருக்குது அப்படின்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் ஆர்ஜியா ஹெர்பல் மருத்துவமனையில் நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது சளிக்காக. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கட்டாயம் வந்து 2 மாதம் 3 மாதத்துக்குள்ளே இந்த 25 நாளாக 30 நாளாக இருக்கக்கூடிய சளிகள் வந்து கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு சரியாயிரும். 1 மந்த்லேயே நம்மளுக்கு மருந்து எடுக்கிறப்பே சரியாயிரும். 2-3 மந்த்ஸ் எதுக்கு மருந்து சேர்த்து எடுக்க சொல்கிறோம் அப்படின்னா மற்ற உறுப்புகளை வந்து பலப்படுத்துறதுக்கும் நல்ல இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்கும் நம்ம எடுத்துக்கணும். எடுத்துட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக சரியாயிரும், திரும்ப சளி இந்த வாழ்நாளுக்கு நம்மளுக்கு வரவே செய்யாது. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்து சளி தொந்தரவு பற்றி பேசிட்டு இருக்கோம். சளி எதனால ஏற்படுது, யாருக்கெல்லாம் சளி அதிகப்படியாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இது மாதிரியான கேள்விகள் கேட்கும்போது நிகழ்ச்சிக்கு பிரேக்குக்கு முன்னாடி கூட ஒரு நேர் கால் பண்ணியிருந்தார். அவருக்கு சளி வெச்சில் வெளில வரும்போது வந்துட்டு பிளட்டாக வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு, இது மாதிரி சளி தொந்தரவுகள் நாற்பட்டு இவ்வளோ நாள் பல நாட்கள் இருக்கவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ காலகட்டம் ட்ரீட்மெண்ட் தரீங்க? பொதுவாக சளி பிடிச்ச பிறகு எல்லாருமே சொல்லக்கூடாது பால் எடுத்துக்கக்கூடாது, நெய் எடுத்துக்கக்கூடாது, அதே போல் ஃப்ரூட்ஸ் அவாய்ட் பண்ணிடுவாங்க, ஸ்டீம் எடுப்பாங்க ஆனால் தலை குளிக்க மாட்டாங்க, இது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணக்கூடாது, அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, இப்போது நாள் கணக்காக சளி இருந்தாலும் பரவாயில்ல, இம்மீடியட்டாக சளி பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் பரவாயில்ல, உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு கோழை சேர்ந்துருக்கும்.
அந்த கோழை வந்து வெளியேற்றுறது இம்மிடியேட்டாக நம்மளுடைய மூலிகை மருந்துகள் வந்து ஒரு வாரத்திலே நல்லா வெளியேற்றி விட்டுரும். சளி வந்து எத்தனை வருஷக்கணக்காக இருந்தாலும் பரவாயில்ல, சில பேர்த்துக்கு சளி நல்லா திரும்ப திரும்ப ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும், எப்படி இருந்தாலும் ஒரே வாரத்தில் சளியை வந்து வெளியேற்றி விட்டுரும். ஆனால் இந்த சொல்லக்கூடிய ஒரு கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து நுரையீரலில் ப்ராங்கியெக்டாசஸ் ப்ராப்ளம், இல்லாட்டி அட்டிலெக்டாசஸ்ஸு, அப்படி இல்லாட்டி ஃபைப்ரோசஸ் காரு, இல்லை வேறு ஏதாவது க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி லங் டிசீஸ் இந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம், ப்ளூரல் எஃப்யூஷனோ இல்லை நிமோனைட்டிஸ் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் ஏதாவது இருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம், இல்லாட்டி ஹைட்ரோதராக்ஸ் அந்த மாதிரி இந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். இந்த மாதிரி பெரிய பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா சளி அவங்களுக்கு திரும்ப 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 அவங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். இவங்களை தவிர மற்ற எல்லாத்துக்கும் இம்யூனிட்டி வீக்காதனால சளி பிடிக்கிறது, கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுனால சளி பிடிக்கிறது, அலர்ஜினால் சளி பிடிக்கிறது, அத்தனையும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு சீக்கிரமாகவே சரியாகி வந்துடும். இந்த மாதிரி பேஷண்ட் மட்டும் உள்ளுக்குள்ளே வந்து நுரையீரல் நம்மளுக்கு அந்த உறுப்புகள், அந்த நுரையீரலோட செல்ஸு, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த காற்றறை பையு, அது எல்லாமே அதோட செல்ஸ் எல்லாமே மாறி போயிருக்கும். ஸோ அது மாறி போயிருக்கனால வந்து ஒரு மாதிரி நுரையீரலே வந்து ஸ்கேன்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா அரிச்சு போன மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும். இந்த அட்டிலெக்டாசிஸ் கண்டிஷன்லாம் அரிச்சு போன மாதிரி இருக்கும். ப்ராங்கியெக்டாசிஸ் கண்டிஷன்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி நுரையீரலே வந்து சுருங்கி போய் காண்ற மாதிரி இருக்கும். சில பேர்த்துக்கு அப்படி உள்ளுக்குள்ளே வந்து செல்ஸ் எல்லாம் நம்மளுக்கு மாறி போயிருக்கும். சில பேர்த்துக்கு ஃபைப்ரோசிஸ் மாதிரி இருக்கும். சில பேர்த்துக்கு வந்து கிரவுண்ட் கிளாஸ் ஒபேசிட்டிஸ்ன்னு சொல்லி லங்ஸில் வந்து தெரியும். இந்த மாதிரி எக்ஸ்ரே ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வந்து நம்மளுக்கு தெளிவாக நம்மளுக்கு சொல்லிடுவாங்க இந்த மாதிரி மாற்றங்கள் உள்ளுக்குள்ளே லங்ஸ்குள்ளே இருக்குது அப்படின்றது. இந்த மாதிரி பேஷண்ட் மட்டும் 6-9 மாதம் வரைக்கும் கரெக்டாக வந்து மருந்துகளுக்கிடணும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நுரையீரலில் ஏற்படக்கூடிய பெருநோய்கள், பெருநோய்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு 6-9 மந்த்ஸ் நம்ம மருந்துகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனையும் நம்மளுக்கு சரியாயிரும். ஸோ ஆனால் சாதாரணமாக சளி இருக்குது, சளி பிடிக்குது, அலர்ஜி ஏற்படுது, சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குது, வீசிங் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு உடனே சரியாயிரும். தொடர்ந்து ஒரு 3-4 மந்த்ஸ் நல்லா அந்த ரத்தம் நல்லா சுத்தமாகிற அளவுக்கு நல்லா இம்யூனிட்டி நல்லா பூஸ்டப் பண்ணி வர வரைக்கும் நம்ம மூலிகை மருந்துகளை எடுத்துக்கிட்டாவே இது வந்து குணமாயிரும். நல்லா சரியாயிருச்சு அப்படின்னா இம்யூனிட்டி ஒன்ஸ் நல்லா பூஸ்டப் ஆயிருச்சு அப்படின்னா திரும்ப நம்மளுக்கு வராமல் இருக்கும். இந்த ரொம்ப ஒரு மாதிரி ஒல்லியாக இருப்பாங்க, ரொம்ப நோஞ்சா மாதிரி இருப்பாங்க, எலும்பு தோளுமாக இருப்பாங்க பார்த்தீங்களா, சுத்தமாக சத்தே இல்லாமல் நடக்கிறதுக்கு கூட தெப்பு இல்லாமல் இருப்பாங்க, காற்று பட்டுச்சு அப்படின்னா பறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுற அளவுக்கு சில பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1-2 மாதம் கூட சேர்த்து மருந்துகள் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா பூரணமாக நம்மளுக்கு சரியாகி வந்துடும். அதே மாதிரி சளி, சைனசைட்டிஸ், ஆஸ்மா, வீசிங் தொந்தரவு இந்த மாதிரிலாம் எல்லாமே நோய்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உஷ்ணத்தினால தான் நம்மளுக்கு உருவாகுது. உஷ்ணத்தினால நம்மளுக்கு சீதளத்தை அதிகப்படுத்தி விட்டுட்டு நம்மளுக்கு உருவாகுது. இதனால் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆயில் பாத் எடுத்துக்காமல் விட்டுக்கிறது, இந்த மாதிரி நம்ம சரியாக ஃபாலோ பண்ணாமல் உடம்பு சூட்டை குறைக்காமல் நம்ம இருந்துகிட்ருந்தோம் அப்படின்னா அதெல்லாம் தவறானது. ஆனால் ஆயில் பாத் எடுத்தால் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும், செகண்ட் டைம் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும், தேர்ட் டைம் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும், ஆனால் ஃபோர்த் டைம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு சளியே இல்லாத மாதிரி நம்மளுக்கு மாறி வந்துடும், உடம்பு அந்த அளவுக்கு நம்மளுக்கு நார்மல் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு ஆயில் பாத் எல்லாமே எடுத்துக்கலாம். தவிர்க்க வேண்டியது பார்த்திங்க அப்படின்னா குளிர்ச்சியான உணவுப் பொருட்கள், ஐஸ்கிரீம்ஸு, கலர் சேர்த்த பேக்கரி ஐட்டம்ஸு, ஜங்க் ஃபுட்ஸு இந்த மாதிரிலாம் கண்டிப்பாக நம்ம வந்து தவிர்த்துக்கணும். ஓகே, நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் பத்து ரதிலா, தூத்துக்குடியில இருந்து பேசுகிறேன். ஓகே, இது யாருக்கான கேள்விமா? எனக்கு தான், எனக்கு தான். உங்கள் வயசு? 60. பேசலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. அம்மா வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. எனக்கு வந்துமா இந்த நீர் பை பிரச்சனையா இருக்குன்னு அன்னைக்கு உங்கள்ட்ட கேட்டேன், நீங்க ஒரு மருந்து சொன்னீங்க நீர் முள்ளி, அது குடிச்சேன் சரியாயிட்டு. சரி, வந்து குறுக்கு வந்து ரொம்ப அரியுது, இடுப்பு வந்து இந்த கால் வந்து கீழே மதத்து போகும் முன்னாடி, இப்ப இடுப்பு ரெண்டு காலுமே அந்த பிட்டம் சொல்லுவாங்களா அந்த இடமும் அப்படி மத மதான ஆயிருது. அது எதுனால இருக்கும்? சுகர் இருக்கு, குறுக்கும் அரியுது. சுகர் இல்லையே, சுகர் பிரஷர் கிடையாது. இந்த பேக் பெயின் உண்டு, பேக் பெயின் உண்டுல்ல, பேக் பெயின் இருக்கனால எலும்பு வந்து நரம்ப போட்டு அழுத்திட்டு அந்த காலுக்கு ஃபுல்லா உணர்ச்சியை வந்து இழக்க வைக்குது.
அதே மாதிரி ரத்தோட்டத்தை வந்து தடுக்குது. அதனாலதான் மறுத்து போயிட்டு இருக்கு. ஒரு மாதிரி அந்த சென்சேஷன் இருக்கு. கால் ஃபுல்லா குடாயிற மாதிரி வலி இருக்கும். அடுத்தலாம் நரம்பு நல்லா அழுத்தப்பட்டுச்சுன்னா வலிக்கும், மேல இருந்து கீழே வரைக்கும் வலிக்கும். அப்புறம் தரையில சில்லுன்னு படுத்துட்டோம், குளிர் அதிகமாயிருச்சு அப்படின்னா வலிக்க ஆரம்பிச்சிடும். சரியா, இது முதுகுல சரி பண்ணாதான் சரி பண்ண முடியும். இப்போதைக்கு என்ன பண்றீங்க அப்படின்னா, மோஷன் நல்லா ஃப்ரீயா போக வைக்கணும். சரியா, நல்லா ஏதாவது கடுக்காய் பொடியோ இல்லை நிலவாகை இந்த மாதிரி எதையாவது ஒன்று எடுத்து மோஷன் வந்து ஒரு 2-3 times நல்லா வெளியேற மாதிரி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த குடல்ல இருக்கக்கூடிய கழிவு வெளியேறிடுச்சு அப்படின்னா ஃப்ரீ ஆயிரும் நம்மளுக்கு. நம்ம முதுகு எலும்பு, குடல், யூட்ரஸு, யூரினரி பிளாடரு எல்லாமே அந்த L4-L5 அந்த வெர்டிப்ரா எல்லாமே வந்து நேர்கோட்டில் ஒரே லெவலில் தான் இருக்கும். முன்னேருந்து அப்படியே பின்ன வரைக்கும் நேர்கோட்டில் ஒரே லெவலில் தான் இருக்கும். நம்ம யூரினும் மோஷனும் நம்மளுக்கு நல்லா ஃப்ரீயாக வெளியே போயிருச்சு அப்படின்னா யூரினரி பிளாடரும் நம்மளுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு கம்ப்ரஸ் ஆகி சுருங்கிடும். அதே மாதிரி நம்மளுக்கு மலம் வந்து உள்ளுக்குள்ளே தடை இல்லாமல் கட்டாமல் கம்ப்ளீட்டாக நல்லா ஒரு 2-3 times நல்லா வெளியேறிடுச்சு, ஒரு நாளைக்கே 2-3 தடவை நல்லா வெளியேறிடுச்சு அப்படின்னா அந்த மலக்குடலும் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு சப்பி போயிடும். அப்படி இருக்கப்போ நம்மளுக்கு நரம்பு அது எல்லாமே வந்து எலும்பு போட்டு நம்மளுக்கு ஃபர்தராக நம்மளுக்கு ப்ரெஷர் கொடுத்து நம்மளுக்கு அழுத்தாது. உடனே வலி வந்து நம்மளுக்கு ரிலாக்ஸ் ஆகும். இது உடனே இமீடியட்டாக வலியை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வந்து நாங்கள் பண்ணிவிடுவோம். இதுக்கு வந்து நம்ம கோலன் ஹைட்ரோதெரப்பி ட்ரீட்மெண்ட்லாம் வந்து மருத்துவமனையில் பண்ணுறோம். பண்ணோடனே குடல் நல்லா க்ளீன் ஆனதுக்கப்புறம் இமீடியட்டாக அவங்களுக்கு வலி வந்து விட்டுரும். அதே மாதிரி இந்த முதுகு தட்டுவிட பிரச்சனைகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே வந்து மருத்துவமனையில் வந்து வர்ம சிகிச்சையோட பஞ்சகர்ம சிகிச்சையோட சேர்த்து மூலிகை மருந்துகள் கொடுக்குறோம். எலும்புகள் நரம்புகள் எல்லாமே நல்லா நம்மளுக்கு பலமாகிறதுக்கு, அந்த பல்ஜ் எல்லாமே நம்மளுக்கு ஹீல் ஆகிறதுக்கு உள்ளுக்குள்ள மூலிகை மருந்துகள் வந்து கொடுக்குறோம். தைலங்கள் வந்து நல்லா பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்ணி விடுறதுக்கு கொடுக்குறோம். பற்று பொடியும் நல்லா பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதுக்கும் உள் வீக்கங்கள் எல்லாமே சரியாகிறதுக்கும் நம்ம கொடுக்குறோம். நரம்பு மசில்ஸ் எல்லாம் பலமாகிறதுக்கும் மருந்து கொடுக்குறோம். இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு கூடவே சேர்த்து நம்ம பஞ்சகர்ம சிகிச்சையும் சேர்த்து பண்ணோம் அப்படின்னா குறுகிய காலகட்டங்களில் அழகாக சரியாகி வந்துடும், பலமாகி வந்துடும், ஈஸியாக சரியாயிரும். சரி பண்ணாலும் திரும்ப நம்மளுக்கு வாழ்நாள் முழுக்க அந்த அளவுக்கு வலிகள் வந்து நம்மளுக்கு வராமல் இருக்கும். அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஸ்ட்ராங் ஆயிரும் பேக் போன். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம். ஓகே, நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க. நீங்கள் டிவி பார்க்காம ஃபோனை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி பேசுங்க. அடுத்த முறை நீங்கள் கால் பண்ணும்போது ஃபோனை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி பேசலாம். இன்றைக்கி நம்ம வந்துட்டு சளி தொந்தரவு அப்படின்ற தொந்தரவு பற்றி பேசும்போது, சளின்றது ஜென்ரலாக வந்துட்டு நிறைய பேர் சொல்லக்கூடியது நமக்கு கோல்டில் கை வைக்கிறோம், தண்ணி இருக்குது, நான் வந்துட்டு பனியில் போகிறோம் சளி பிடிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் சைனஸ் பேஷண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் டஸ்ட்டில் போனால் கூட எனக்கு மூக்கில் நீர் ஒழுகுதுன்னு சொல்லுவாங்க. அது எந்த மாதிரியான ஒரு சளி தொந்தரவாக இருக்கும்? இப்போது சைனசைட்டிஸ் பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அலர்ஜி லெவல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஐஜி லெவல், ஐஜிஎம் லெவல், அதே மாதிரி அப்சல்யூட் ஈஸ்னோஃபில் கவுண்ட்டு, சில பேர்த்துக்கு சிஆர்பி ப்ரோட்டீன்ஸு இதெல்லாமே வந்து உயர்ந்து வந்து காணப்படும். இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உடனே வந்து டஸ்ட்டுக்குள்ளே போயிட்டாலோ, இல்லை ஒரு இறுக்கமான ரூம்குள்ளே போயிட்டாலோ, இல்லை வந்து பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க, அந்த வீடை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, அப்படியே அந்த பெயிண்ட் ஸ்மெல்லை நம்மளுக்கு தெரிகிற ஒரு ரூம்குள்ளே வந்து போயிட்டாங்கனாலோ, இல்லை பெட்ரோல் டீசல் அந்த பெட்ரோல் ஸ்டேஷனுக்குள்ளே உள்ளே நுழைஞ்சோன்னே சில பேர்த்துக்கு வந்து வீசிங் தும்மல் வர ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்மெல், அந்த ஃப்ராக்ரன்ஸ் வந்து ஒத்துக்காமல், அதே மாதிரி பெர்ஃப்யூம் ஸ்மெல், அந்த நறுமணம் இருக்குது பார்த்தீங்களா, அது சில பேர்த்துக்கு வந்து ஒத்துக்காமல், அதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹோட்டல்ஸில் இந்த கடலோரம் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில், ஹோட்டல்ஸில், ஹைஃபையான இருக்கக்கூடிய மால்ஸில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொசு உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வகையான கெமிக்கல்ஸு, பெஸ்டிசைட்ஸ் அதெல்லாமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃப்ராக்ரன்ஸோடு இருக்க மாதிரியே வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பூச்சி, இந்த குளிர் பிரதேசங்கள் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஃபங்கஸு அதெல்லாமே வந்து அதிகமாக நம்ம செவுத்தில் கூட நம்மளுக்கு வளர ஆரம்பிச்சிரும். அது எல்லாத்தையும் தடுக்கிறதுக்காகவும் சில கெமிக்கல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் ஸ்ப்ரே பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹைஃபையான ஹோட்டலுக்குள்ளே திடீர்னு ஏதாவது நுழைஞ்சிட்டாலோ சில பேர்த்துக்கு வீசிங் அந்த மாதிரி பிரச்சனை வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். கண்ணெல்லாம் வந்து எரிய ஆரம்பிச்சிடும் திடீர்னு. கண் ஒரு மாதிரி வந்து அப்படியே செவந்து போய் அப்படியே எரிச்சல் எடுத்து கண்ணிலேருந்து நீர் மாதிரிலாம் வந்து சில பேர்த்துக்கு வடிய ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது குளிர்ச்சியாக ஏதாவது உணவுகள் எடுத்துக்கிட்டாங்க, கூல்ட்ரிங்க்ஸ் ஏதோ குடிச்சிட்டாங்க,
உடனே வந்து அவங்களுக்கு தும்மல் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். சில பேர்த்துக்கு பெட் அனிமல்ஸ்லாம் வளர்ப்பாங்க, பெட் அனிமல்ஸ் வளர்த்தாங்க அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த அனிமல்ஸ் எல்லாத்தையும் வந்து ஓடி விளையாட விட்டுட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கப்போ அதோடைய வந்து ஃபர், அதோட முடி, சின்ன சின்ன முடி, அந்த பெட் அனிமல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பெட் டாண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மைட் வந்து இருக்கும், அது ஒரு பூச்சின்னு சொல்லுவோம். அது வந்து சில பேர்த்துக்கு வந்து ஏற்பட்டது, அது வந்து சில பேர்த்துக்கு மூக்குக்குள்ளே அந்த துவாரத்துக்குள்ளே போயிருச்சு அப்படின்னாலும் அலர்ஜியை வந்து சில பேர்த்துக்கு ஏற்படுத்தி விட்டுறோம். அதுக்கப்புறமா வந்து இந்த வசந்த காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பூ பூக்கிற காலம் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்ப்ரிங் சீசனில் தான் நிறைய பேர்த்துக்கு சளி சைனசைட்டிஸ் வரும். ஏன்னா பூ நல்லா பூக்கிற, பூத்து குலுங்கக்கூடிய அந்த காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பூவில் இருக்கக்கூடிய அந்த மகரந்த தாள்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது காற்று மூலமாக நம்மளுக்கு வந்து சில பேர்த்துக்கு வந்து வீசிங்கை வந்து ஏற்படுத்தி விடும். மெயினாக இந்த பார்த்தீனியம் செடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த வில்லேஜில் இருக்கவங்க கிராமத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரவலாக நிறைய இடத்துல அந்த பார்த்தீனியம் செடி வந்து வளர்ந்து கிடக்கும். அந்த செடி பக்கத்தில் போய் நின்றுட்டாலோ இல்லை அதுக்குள்ளே போய் நின்னாலோ இல்லை அதை ஏதாவது தொட்டுட்டு வந்து கையை வந்து நம்ம மோந்து பார்த்துட்டாலோ சில பேர்த்துக்கு வந்து வீசிங் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த பார்த்தீனியம் செடியில் இருக்கக்கூடிய அந்த டாக்ஸின்ஸ், அந்த பாய்சன்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு பக்கத்தில் நின்னாவே, சுவாசிச்சாவே அது வந்து நம்மளுக்கு வந்து ரெஸ்பிரேட்டரி ட்ராக் டிஸார்டர்ஸை வந்து நம்மளுக்கு அக்ரவேட் பண்ணி விட்டுரும், ஏற்படுத்தி விட்டுரும். இது ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு ஒரு வகையான ஃபுட் அலர்ஜி வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். சில ஃபுட்டு சேராமல் இந்த பிரான் சாப்பிட்டேன் உடனே வீசிங் வந்துருச்சு, மீன் சாப்பிட்டேன் வீசிங் வந்துருச்சு, நிலக்கடலை சாப்பிட்டேன் வீசிங் வந்துருச்சு, இந்த மாதிரி சொல்லுவாங்க சில பேர். ஃபுட்டு வந்து சரியாக டைஜஷன் ஆகாமல் அது வயிற்றுக்குள்ளேயே சேர்ந்து நம்மளுக்கு மந்தம் பிடிச்சி அதுவும் நம்மளுக்கு சில பேர்த்துக்கு சளியை வீசிங்கை வந்து நம்மளுக்கு உயர்த்தி கொடுத்துருது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரத்தம் வந்து குறைபாடு இருக்கிறவங்களுக்கு, அனிமிக்காக இருப்பாங்க பார்த்தீங்களா, அனிமிக்காக இருக்கவங்க ஹீமோக்ளோபின்லாம் எப்போ பாரும் நம்ம அவங்களுக்கு செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 7-8 இவ்வளோதான் இருக்குது, இதுக்கு மேலே எனக்கு கூடவே மாட்டேங்குது, இவ்வளோதான் இருக்குது அப்படின்னாலும் அவங்களுக்கு அடிக்கடி சளி வந்து பிடிக்கும். ஏன்னா ரத்தத்தில் தானே நம்மளுக்கு வெள்ளையணுக்கள் எல்லாமே இருக்குது, ஹீமோக்ளோபின் குறைஞ்சிருந்தது அப்படின்னா அந்த வெள்ளையணுக்களும் நம்மளுக்கு குறைவு ஏற்பட்டிருக்கும், அதை தொடர்ந்து அவங்களுக்கு சளிகள் எல்லாமே நம்மளுக்கு உற்பத்தி ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா சில பேர் சில கம்பெனிஸ்லாம் ஒர்க் பண்ணுவாங்க, இந்த பஞ்சு மில்லு, பஞ்சு அரைக்கிற மில்லு, நூல் வந்து தயாரிக்கிற மில்லு, ட்ரெஸ்ஸு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த இண்டஸ்ட்ரி, அங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு அந்த பஞ்சு அந்த தூசி இருக்குது பார்த்திங்களா, அது காற்றுலேயே பறந்துக்கிட்டே இருக்கும், அதுலேயே இருந்து 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 அந்த தொழில் ரீதியாக அதை சுவாசிச்சுட்டே இருப்பாங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு அந்த டஸ்ட்டு ஃபுல்லாக நுரையீரல்களை போய் படிஞ்சும் வீசிங் சைனசைட்டிஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். சில பேர்த்துக்கு இந்த மசாலா கம்பெனியில் இந்த சிமெண்ட்டு, இந்த ரோடு சைடு ஒர்க் பண்ணுறவங்க, அந்த கூட்டி பெருக்கிறவங்க, அவங்களாம் டெய்லி அந்த டஸ்ட்டுக்குள்ளே இருக்க மாதிரி தானே இருக்கும். ஸோ தொழில் ரீதியாகவும் ஒரு சில பேர்த்துக்கு இந்த நோய் வந்து நுரையீரல்களை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டஸ்ட்டு படிஞ்சு 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 நுரையீரல் ஃபுல்லாக வீக்காகி அந்த சுவாச பரிமாற்றம் நம்மளுக்கு சரியாக நம்மளுக்கு நடைபெறாமலும் இந்த ஆஸ்மா தொந்தரவு, சைனசைட்டிஸ் தொந்தரவு வந்து உருவாகுது. இது எல்லாமே வந்து வெளி காரணங்கள். சில பேர்த்துக்கு ஸ்மோக்கு, வெஹிக்கிள்ஸ்லேருந்து வரக்கூடிய அந்த வாகனங்கள், ஊர்திகள் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுலேருந்து வரக்கூடிய அந்த புகை, சில வண்டியிலேருந்துலாம் நிறைய புகை வரும், அந்த புகை அந்த புகை வந்து சேராமையும் சில பேர்த்துக்கு வந்து உடனே வீசிங் வர ஆரம்பிச்சிடும். சில பேர்த்துக்கு அடுப்பெரிக்கிறப்போ இல்லாட்டி குப்பை ஏதாவது ஒரு இடத்துல எரிக்கிறப்போ திடீர்னு அந்த புகைக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னா உடனே அவங்களுக்கு வந்து சஃபகேஷன் ஏற்பட்டு வீசிங் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். இது எல்லாமே வந்து காரணிகள், அக்ரவேட்டிங் ஃபேக்டர்ஸு. ஏற்கனவே ஆஸ்மாட்டிக் அட்டாக்கோ இல்லை சைனசைட்டிஸ் வந்து ஏற்கனவே ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ளே போய் இவங்க எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா அதை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி விட்டுரும், உடனே வீசிங் வர ஆரம்பிச்சிடும், உடனே சைனஸ் அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும், மூக்குலேருந்து தும்மல் வடி ஆரம்பிச்சிடும், மூக்குலேருந்து தும்மல் ஏற்பட்டு நீர் வடி ஆரம்பிச்சிடும், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்பட ஆரம்பிச்சிடும். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த காரணங்கள் வந்து நம்மளுக்கு இன்டியூஸ் பண்ணி நம்மளுக்கு பிரச்சனையை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி விடுது. இதையும் நம்ம வந்து சரி பண்ணுறதுக்கு நம்ம மூலிகை மருந்துகள் வந்து கொடுக்கணும். எந்த காரணம் மூலமாக நம்மளுக்கு வந்திருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது எல்லாத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா வந்து நல்லா இம்யூனிட்டி நல்லா பூஸ்டப் பண்ணி சளியை நல்லா வெளியேற்றி விட்டு செரிமான உறுப்புகளை நல்லா ஃபங்க்ஷன் பண்ணி விட்டு நம்ம பாடியை நம்ம வந்து நல்லா ஃபஸ்ட்டு ஸ்டெபிலைஸ் பண்ணி கொண்டு வர்றதுக்கு நம்மளுக்கு 4 months டைம் எடுக்கும். அது எடுத்ததுக்கப்புறம் வந்து பக்கத்தில் நம்ம இந்த பெட் அனிமல்ஸ் வச்சாலோ சரி இல்லை ஏதாவது நம்ம இந்த மாதிரி ஏதாவது நம்ம ஸ்மோக்குக்குள்ளே நம்ம போனாலும் சரி நம்மளுக்கு சளி வந்து நம்மளுக்கு பிடிக்காது,
நம்மளுக்கு அந்த அளவுக்கு பாடி வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆயிரும், உடம்பு நல்லா பலமாயிரும், வலிமையாயிரும். அந்த அளவுக்கு எங்களோட ஆர்ஜியா ஹெர்பல் மொத்தமே நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்கு. 4 தலைமுறைகளை பாரம்பரியமா வைத்திய சிகிச்சை பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட ஆர்ஜியா ஹெர்பல் மருத்துவமனை பாத்தீங்க அப்படின்னா தமிழகம் முழுவதும் எல்லா இடத்துலயும் எல்லா மாவட்டங்களும் எங்களுடைய மருத்துவமனை இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆந்திரா, தெலுங்கானா, பாண்டிச்சேரி, கர்நாடகா இங்கெல்லாம் எங்களுடைய மருத்துவமனைகள் இருக்கு. ஓகே மேம், இந்த 1 hour ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க, நன்றி. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கு வேறு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் கிரிட்டிக்கல் ஹெல்த், பை ஃப்ரம் யூ ஆல்.